Hello friends, welcome to Viha Blogs. So, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசில தான் இருக்கோம். ஏன் நம்ம வாஷிங்டன் டிசில இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தெரியுதா, மரம் ஃபுல்லா பூவா இருக்கு. சோ நம்ம செரி பிளாசம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செரி பிளாசம் ட்ரீஸ் எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அப்போது வந்து ஜப்பானில் மேயராக இருந்த யுக்கியோ ஒசாக்கி அப்படின்றவர் வந்து 1900 வந்து 2000 பிளான்ஸை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தமிச்சாரு. ஸோ அவர் ஏன் கொடுத்தமிச்சார்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தமிச்சாரு. ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கிஃப்டாக தான் இந்த மரங்களை வந்து அவர் கிஃப்ட் பண்ணார். கொடுத்த 2000 ட்ரீஸ் வந்து 1910 அது வந்து வரும்போது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்செக்ட்ஸ் பூச்சியெல்லாம் படர்ந்து இன்ஃபெக்ட் ஆனதால் அப்போ இருந்த பிரசிடென்ட் வில்லியம் ஹோவர்ட் டாஃப்ட் அப்படின்றவர் வந்து அது பூச்சி படந்ததால் அதை வந்து எரிச்சல சொல்லிட்டாரு. ஸோ அந்த செடி ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு மறுபடியும் 1912 அதே மேயர் அதாவது யுக்கியோ ஒசாக்கி அவங்க வந்து மறுபடியும் 3000 ப்ளஸ் ட்ரீஸை வந்து கொடுத்தமிச்சாங்க. கரெக்டாக சொல்ல போனோம்னா 3020 செரி பிளாசம் ட்ரீஸை வந்து கொடுத்தமிச்சாங்க. ஸோ அண்ட் 1912 பிரசிடென்ட்டோட வைஃப் ஃபர்ஸ்ட் லேடி ஹெலன் ஹெரோன் டாஃப்ட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் செரி பிளாசம் ட்ரீயை நட்டு வச்சாங்க. வெஸ்ட் போட்டோமேக் பார்க்கானது அவங்க ஃபர்ஸ்ட் செரி பிளாசம் ட்ரீயை வந்து நட்டாங்க. ஸோ இந்த செரி ட்ரீஸை வந்து ஜெஃபர்சன் மெமோரியல்லேருந்து டைடல் பேசினை சர்க்கிள் பண்ணுற மாதிரி அழகாக வந்து ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணுற மாதிரி க்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பீக் ப்ளூமில் வந்து இதை டூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் செரி பிளாசம் டிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கரண்ட் இயர்க்கான பீக் ப்ளூம் எப்போது அப்படின்றத அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டூர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெர்ச்சுவல் ஈவெண்ட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த பூவெல்லாம் எப்போ பூக்குன்னு யார் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் சர்வீஸ் அவங்க தான் வந்து வெதரை வச்சு இந்த பூவெல்லாம் எப்போ பீக் ப்ளூம் இருக்கும் எப்போ பூக்க தொடங்கும் அப்படின்றத வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை சுற்றி வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் செரி ட்ரீஸ் வந்து இருக்குது. அதில் மெஜாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து இந்த யோஷினோ ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்சன் அப்படின்ற செரி ட்ரீ வெரைட்டி வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் நிறையா இருக்குது, வீப்பிங், ஆஃப்டர் க்ளோரி, ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செரி ட்ரீஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு இதை சுற்றி எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு 10 இல்லைனா ஒரு 15 அந்த மாதிரி ஒரு அந்த நெக்ஸ்ட் கொஞ்சம் ட்ரீஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இதுதான் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ இன்னொரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்சன் செரி ட்ரீ. அது வந்து அதோட ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அதோட பெட்டல்ஸ் வந்து மல்டிபிள் லேயராக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ரோஸ் மாதிரி இருக்கும். அது வந்து யோஷினோ பூத்து டூ வீக்ஸ் கழிச்சு தான் வந்து அந்த குவான்சன் அந்த வெரைட்டி வந்து அந்த செரி ட்ரீ வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பார்க்குறீங்க இல்லையா என் மேலே, இதுதான் வந்து யோஷினோ. ஸோ அந்த பூ வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து யோஷினோ செரி ட்ரீ. ஸோ பீக் ப்ளூம் ஆனது 4 to 7 days இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து செடியில் இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கொட்டிட்டு லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம அப்படியே சுற்றி பார்த்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும்னு கேட்டிங்கன்னா கைட் ஃப்ளை, அது வந்து மானுமெண்ட் கிட்ட வந்து எல்லோரும் வந்து கைட் வந்து ஃப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே அந்த கைட் ஃப்ளை எப்போன்னு சொல்லிட்டு டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கைட் ஃப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ், ஆர்ட், இது எல்லாமே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி பீக் ப்ளூம் வந்து March 20 to April 15 தாங்க இருக்கும். ஸோ பீக் ப்ளூம்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த செடி வந்து பூத்திருக்கும். ஸோ அதை தான் வந்து பீக் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரி பிளாசம்ஸ் தான் ஜப்பானோட அன்அஃபிஷியல் நேஷனல் ஃப்ளவர். ஸோ இந்த செரி பிளாசம்ஸ் பூக்க தொடங்கினோடனே அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறீங்களா, இதுதான் யோஷினோ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கீழேருந்து மேலே பார்க்கும்போது அப்படியே க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக காட்டன் பால்ஸ் மாதிரி அப்படியே ஒரு க்ளவுட் மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கும். அண்ட் இதுதான் குவான்சன் செரி ட்ரீ. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிங்காக நிறைய பெட்டல்ஸோட லைட்டாக ரோஸ் மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த டைடல் பேசின் கிட்ட ரெண்டல் பேடல் போட்ஸும் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ரைட் போயிட்டு அப்படியே ஜாலியாக வந்து இந்த செரி பிளாசம்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் நம்ம விஹா ப்ளாக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கானும் டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ, பாய்.